ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறது கருப்பு சுண்டக்கல்ல எடுத்து வச்சு அதை வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கான குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் சுண்டக்கல்லை எடுத்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவை அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காய் காம்பினேஷன் காய் வந்து வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வேக வச்ச சுண்டக்கல்லையே ஒரு கடாயில் போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை இப்படி தட்டி எடுத்து வச்சு லேசாக இதெல்லாம் லேசாக தட்டி வச்சுக்கோங்க எடுத்து வச்ச தக்காளி மூணு தக்காளியையும் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இதில் வந்து நான் புளி சேர்க்கலை புளிப்பு சுவைக்காக தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வச்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் புளி சேர்த்தோன்னா புளி குழம்பாக மாதிரி புளி குழம்பு மாதிரி ஆயிரும் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு சுவையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கு தேவையான தேங்காயை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் எடுத்து வச்ச தேங்காய் இருக்குது நல்லா இதுக்காக இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காயை இதில் கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் கொஞ்சம் ஒரு கொதி கொதித்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுக்கலாம் இப்போது தாளிப்பதற்கு தேவையானது ஒரு கிராம்பு பட்டை சிறுசு ஒரு அண்ணாச்சி பூ இதழ் இந்த மூனை எடுத்திருக்கேன் மூணை எடுத்து உரலில் சின்ன உரலில் போட்டு நல்ல பவுட்ரு ஆக்கிக்கிறலாம் அடுப்பை பற்ற வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு எடுத்து போட்டு சோம்பு பொறிஞ்சதுமே நல்லா பொறிட்டு ஒரு வத்தல் கிள்ளி போடாமல் முழு வத்தலாக போட்டுக்கோங்க அதோட கருவேப்பிலையை போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம பொறிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எல்லாமே பொறிஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்க அந்த பட்டை கிராம்பு இதை இந்த தூளை இதில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு தாளிப்பு இந்த குழம்புல இந்த தாளிப்பை ஊற்றிடலாம் சூப்பரான ஒரு மனமான சுவையில் கொண்டக்கடல குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்திருந்தோம் அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கத்திரிக்காயை எப்படி நீல பார்க்கல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அது கூட தாளிப்பதற்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை காரத்துக்கு வந்து வத்தல் கார சுவை வேணுங்கிறவங்க வத்தல் நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சு அந்த கிள்ளி வச்ச வத்தலை சேர்த்துக்கலாம் வத்தல் பொறிஞ்சதுமே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோடய கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்த்து விட்டுக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி தேவைப்படாது அப்படியே தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம் இப்படி நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் தண்ணியே தேவையில்லை தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு காய் பாருங்க தண்ணியே சேர்க்கலை ஆனாலும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் எண்ணெயும் தண்ணியுமா இருக்குது இதே பதத்தில் வெந்து தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை கொஞ்சம் கூட நான் தண்ணியே சேர்க்கலை நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் குலைவாக வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் காய் நல்லா கத்திரிக்காய் நல்லா குலைவாக வெந்துருச்சு சூப்பரான சுவையில் இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை சேர்த்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம் சுண்டக்கல்ல குழம்புக்கு பொரிச்ச கத்திரிக்காய் சூப்பரான ஒரு காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்